ஒரு ராஜா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணுறாராம். அனௌன்ஸ் பண்ணதும் பொண்ணுங்கள்லாம் லைனில் வர்றாங்களாம். அதுக்கு ராஜா சொன்னாராம், நான் விதைகளை கொடுக்க போகிறேன், இந்த விதைகளை யார் யாரும் உங்கள் வீடு வீடுங்களில் போய் நல்லபடியாக செடியை வளர்க்குறீங்களோ, நல்லா வளர்க்குற அந்த பொண்ணுக்கு தான் நல்லா அடக்கம் இருக்குதுன்னு சொல்லி அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டு ராஜா சொல்லிட்டாரான். இந்த பொண்ணுங்கள்லாம் லைனாக போய் பார்த்தா 1 week டைம் கொடுக்குறாரு. டைம் கொடுத்து எல்லாரும் பூவை இப்போ காமிக்கணும், ராஜா கிட்ட காமிக்கணுன்ற நேரம் பார்த்து ஒவ்வொருத்தரும் செடியை தூக்க முடியாமல் பெரிய பெரிய செடிங்களா, கலர் கலர் பூங்களா எல்லாரும் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரே ஒரு பொண்ணு மாத்திரம் தான் தான் போட்டிருந்த அந்த பாட்டில் ஒரு செடியும் இல்லை, ஒரு பூவும் இல்லை, வெறும் மண்ணை கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டா. வச்சதும் எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏய் எங்கள் செடிங்க பாரு எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. ராஜா வந்தாராம், பார்த்து இந்த வெறும் மண்ணோடு இருந்த இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டாராம். எல்லாரும் கேட்டாங்க, யார் ராஜா இவ்வளோ நல்லா செடி வளர்த்துருக்குறாங்க, இவ்வளோ நல்லா பூ வளர்த்துருக்காங்க. ராஜா சொன்னாராம், நான் கொடுத்தது விதை இல்லைப்பா, விதை மாதிரி பிளாஸ்டிக்கு, அந்த பிளாஸ்டிக்கில் இவங்களுக்கெல்லாம் எப்படி பூ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இந்த ஒரு பொண்ணு மாத்திரம் தான் உண்மையாக இருந்திருக்கிறா, அதனால அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் சொல்கிறேன், நீங்கள் என்னைக்கு வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறீர்களோ அன்றைக்கு வரைக்கும் என் கர்த்தர் பார்வை உங்கள் மேலே இருக்கும், என் தேவ பார்வை உங்க மேல இருக்கும். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிட்டீங்க, இந்த மாசம் என் கர்த்தர் பார்வை உங்க மேல விழப்போகுது ஐயா. இவ்வளவு நாள் பல்ல கடிச்சே ஓடிட்டீங்க, இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிட்டீங்க, ஆனா இந்த மாசம் என் கர்த்தருடைய பார்வை உங்க மேல விழும், என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.